விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி மூலியமா பிரபலமானவங்க தான் இலங்கையை சேர்ந்த லோஸ்லியா. பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கோலிவுட்ல நடிகையா மாறிட்டாங்க. கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ஹீரோவா நடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் படத்துல அவருக்கு ஜோடியா லோஸ்லியா நடிக்கிறாங்க. அந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. லாக்டவுனுக்கு முன்னாடி கோவையில படப்பிடிப்பு நடந்தது. கொரோனா வைரஸ் பிரச்சனையினால படப்பிடிப்பு இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் படம் தவிர்த்து ஆரியோட படத்திலையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாங்க லோஸ்லியா. புதுமுகம் திருச்சி ஆல்பர்ட் ராஜா இயக்குற அந்த படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கப்படலை. அந்த படத்தில் ஸ்விஸ்ட்ரி டாங்கேவும் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் லோஸ்லியா மேலும் ஒரு புது படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாங்க. புதுமுகம் ஜே எம் ராஜா சரவணன் இயக்குற படத்தில் நடிக்க இருக்கிறாங்க லோஸ்லியா. முதல் படமே ரிலீஸ் ஆகாத நிலையில லோஸ்லியா அடுத்தடுத்து நிறைய புது படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறாங்க. லோஸ்லியாவை வச்சு எடுக்கிற படம் பற்றி ராஜா சரவணன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் பல ஆண்டுகளா திரைத்துறையில இருக்கிறேன், ஆனா யாருக்குமே உதவியாளரா இருந்தது இல்ல. நான் பிளஸ் ஒன் படிச்சப்போ இருந்தே ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். நான் ஸ்கிரிப்டோட தயாரிப்பாளர் டெல்லி பாபு சாரை அணுகியப்போ படத்தை தயாரிக்க அவர் ஒப்புக்கொண்டாரு. படத்தை நான் விரும்புகிறபடி எடுக்குமாறு எனக்கு முழு சுதந்திரமும் கொடுத்துருக்கிறாரு அவர். இது ஒரு க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம். லோஸ்லியா அண்ட் புதுமுகம் கே பூரணேஷை சுற்றி தான் இந்த கதை நகரம். ஹீரோ கதாபாத்திரத்துக்காக கடந்த சில மாதங்களாக ஆடிஷன் நடத்திட்டு வந்தோம். நாடக பின்னணி உள்ள பூரணேஷ் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கிறாரு. லோஸ்லியா பூரணேஷ் தவிர்த்து பிற நடிகர்கள் நடிகைகளை இறுதி செய்கிற வேலை இப்போ நடந்துட்டுருக்குது. லோஸ்லியா இப்படி அடுத்தடுத்து புது படங்களில் நடிக்க ஒப்பந்தம் ஆறதை பார்த்த லோஸ்லியாவினுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஜூலி கூட தான் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் அந்த படங்கள் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியலை. லோஸ்லியாவினுடைய நிலைமை அப்படி ஆகாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வராங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனையினால படப்பிடிப்புகள் எதுவுமே நடக்காததுனால லோஸ்லியா இலங்கையில் இப்போ தன்னுடைய பெற்றோரோட தன்னுடைய நேரத்தை செலவிட்டுட்டு வராங்க.